சந்தேக குணத்திற்கு எது காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் சந்தேக போட்டு அவ வாழ்க்கையை பாழ்படுத்தி விடுவான்னு பாவி அவ ஒன்று தற்கொலை செய்து கொள்வாள் அது தாய் விட்டு போயிடுவாள் அது மாதிரி இந்த இது போன்ற ஒரு கேடுகள் புண்ணிய செய்யவிட்டால் இது போன்ற ஒரு உணர்வுகள் அறியாமை உண்டாகும் சந்தேகம் உண்டாகும் பொருள் வரி உண்டாகும் ஜாதி வரி உண்டாகும் அன்பாக பழக மாட்டான் இது எல்லாம் அன்பாக பழகாவிட்டால் என்ன ஏற்படும் பொருள் பேராசை பிடித்தவர் ஒரு விறகோட்டு வரும் நாங்கள் நான் பார்த்துருக்கோம் அப்போ கிராமத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூக்கிட்டு வரோம் ஒரு பொம்பளை கையில் ஒரு குழந்தை இருக்கும் அந்த விறகு கிட்டத்தட்ட அந்த காலத்தையே 4 ரூபா போடும் இப்போ 25 ரூபா 30 ரூபா போடும் அங்கேருந்து தூக்கிட்டு வருவாள் அப்படியே தடுமாறி குழந்தையும் தூக்கிக்கணும் தடவை விறகும் வரணும் தூக்கிட்டு வருவாங்க இது பூனாச்சியிலேருந்து செக்காட்டு வருவான் வந்தவனே என்ன செய்வான் அந்த விறகு 5 ரூபா போடும் அந்த காலத்தில் இப்போ 30 ரூபா போடும் அவன் கேட்பான் விறகு என்ன இது விறகு விலைக்கு தெரியான்னு கேட்பான் அது சொல்லுவான் விறகு தரதான்னு சொல் விறகு போடுறதான்பா விறகு போடுறதான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவான் என்ன விலையும்பான் அவன் 7 ரூபா சொல்லுவார் முக உடனே தெரியாமா பாவி கேட்குறான் பாரு ஆகவே நாசமாக போவேன் வேணான்னு சொல்லியிருக்கலாம் நாசமாக கேட்குறா பாரு அப்படிமா இந்த ஏயா இந்த அறியாமை அந்த பொருள் மீதுக்குள்ள வெறி அந்த பொருள் மீது உள்ள வெறி அந்த மாதிரி அவள் என்ன செய்வா நாசமாக போகிறேன் இவனா உருப்பிடுவானா அப்படின்னு திட்டிகிட்டு போவான் ஆக நடுநிலையோடு வாழ்வதற்கு அறம் வேண்டும் இல்லை என்றால் என்ன செய்வான் அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் வசதி வறுமை வந்திருக்கும் கடன் சுமை வந்திருக்கும் அது வீடு 5 லட்சம் மதிப்புள்ளதாக இருக்கும் ஐயா வீடு விலைக்கு வச்சிடான்னு கேட்பான் இவன் நல்லா சூழ்நிலை தெரிஞ்சுக்குவான் இவனுக்கு பிரச்சனை இருக்குது கடன் சுமை இருக்குது பிள்ளைக்கு திருமணம் வச்சுருக்கிறான் இந்த சமயத்தை முடிச்சு மடக்கணுன்றான் 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள விட்டால் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு முடிச்சிருவான் எப்படியாவது அவனை வேறு வழி இல்லாமல் சிக்கல் போட்டு யா வாங்குறவனு விட மாட்டான் அதே அந்த வீடு யா உருப்படாத வீடு அப்படின்னு சொல்லிவிடுவான் அதையும் மடைத்து விதியும் என்ற சிவா அந்த 5 லட்சம் ரூபா மதிப்பு விட்டால் 3 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு முடித்து அவன் சுடுகாட்டு அனுப்பிச்சிடுவான் இது என்ன காரணம்னா புண்ணியம் இல்லாவிட்டால் பழி உண்டாகும் செய்கிற பாலதோறும் அரணி ஒருவருக்கு உயர பாலதோறும் செய்யாது இருந்தால் பழி வரும் பாவி என்ற பேரெடுப்பான் பேராசிக்காரனாக இருப்பான் அடாவதி செய்வான் சொத்து அபகரிப்பான் பழி இதுதான் பழி என இன்னும் சில பேர் ரொம்ப கொடிய பாவம் செய்தால் 2 குழந்தை விட்டுட்டு அநியாயமாக திடீர்னு சாவான் அவன் அவனுக்கு என்ன செய்வான் பாவி விட்டுட்டு செத்து போயிட்டான செத்துவும் உனக்கு பாவிப்பட்டான் பொருளை கேட்கும்போதும் பாவிப்பட்டான் நடுநிலையோடு இருக்க வேண்டும் பொருளை வாங்கும்போது நடுநிலையோடு இருக்க வேண்டும் இதே சரி மதிப்பு இந்த வண்டி இந்த கார் வந்து 1.5 லட்சம் மதிப்பு இருக்கும் நியாயம்தான் அதை வந்து 25,000 30,000 வாங்க நினைக்கும் போது நீதி இல்லாத செயல் வீடு 5 லட்சம்னா ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் வாங்க நடுநிலை இருக்க வேண்டும் இந்த நடுநிலையோடு வாழ்வதற்கு ஆசி இருக்க வேண்டும் இல்லைண்டா நடுநிலையை பேசுவதற்கும் ஆசி இருக்க வேண்டும் இல்லைன்னா சபையில் உட்காந்து என்ன செய்வான் சபையில் உட்காந்து பேசும்போது ஓரமாக பேசுவான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.